best, even though I'm so stressed out. Everything just feels like a test that I fail, so depressed when I can't seem to get out. But something deep inside won't let me quit. Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மணி ஹைஸ்ட்க்கு ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங்க உங்களோட மொபைலில், அதுவும் பிக்ஸ்ஆர்ட்ல எப்படி கிரியேட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. நம்ம சேனலில் இப்போலாம் புது புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போர்சஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்டுருக்கு, அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, ஆட் பண்ண பிஎன்ஜி கொஞ்சமாக பெருசாக்கிட்டு கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுறேங்க, கரெக்டாக இந்த மாதிரி. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். அகெயின் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த பிஎன்ஜி இருக்குல்ல, கரெக்டாக மேலே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ரவுண்டு இருக்கும், அதாவது ரொட்டேட் பண்ணுற ரவுண்டு, கரெக்டாக இந்த ரவுண்டு தெரியுதான்னு பாருங்கள். இந்த ரவுண்டை கரெக்டாக வந்து கீழே வர மாதிரி செட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக்கிடலாம், இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பெருசாக்கலாம். ஓகே, இப்போ எரேசர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் எரேசர் கிளிக் பண்ணிவிட்டு சைஸு 50, ஒப்பாசிட்டி 100, ஹார்ட்னஸ்ஸு 0. ஓகே, இப்போ மேலே எரேஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலே, அப்புறம் அந்த ஃபேஸ் கிட்ட மட்டும், அவ்வளோதான், வேறு எங்கேயும் தேவையில்லை. இந்த இடம் மட்டும் உங்களுக்கு பண்ணால் போதும். இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டி வந்து ஒரு 90. ஓகே, சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இது பிஃபோர், அந்த பிளாக் வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது ஆஃப்டர் வந்து ஒரு லுக்குக்காக செட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஸோ நல்லா கவனிங்க. இப்போது லேயரை கணக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயர் எம்டி லேயர், ஃபஸ்ட்டு லேயர் எம்டி லேயர். ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆப்ஜெக்ட் கீழே இங்கே பாருங்களேன், ஆட் ஆப்ஜெக்ட், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாடல் இமேஜ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது பிஎன்ஜி ஃபார்மெட்டில் நான் கட் பண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி பிஎன்ஜி ஃபார்மெட்டில் 4K எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் எப்படி இங்கே இமேஜை பிஎன்ஜி ஃபார்மெட்டில் 4K எப்படி கட் பண்ணுறதுன்னு, நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது மேலே டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிக்கலாம். சூப்பர், இப்போது இந்த இமேஜை கரெக்டாக உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் தப்பாக செட் பண்ணிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க, லேயரை கணக்கு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 3 டாட் இருக்கா மேலே, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ரான்ஸ்ஃபார்ம், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அந்த இமேஜ் எப்படி வேணுமோ கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களால் மூவ் பண்ண முடியும், உங்களுக்கு வேணும்னா மூவ் பண்ணிங்க, இல்லை நான் கரெக்டாக வச்சுருக்கேன் ப்ரோ எனக்கு மூவ் பண்ணலாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். சூப்பர், கரெக்டாக நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு.
ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டாட் இருக்கும், மூணு டாட். அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பின்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறங்க. இப்போது ஃபோட்டோ வந்து நம்ம ரெண்டு காப்பி கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு ப்ளஸ் இருக்கும், குட்டியாக கரெக்டாக இந்த ப்ளஸ், இதை கிளிக் பண்ணிவிட்டு எம்டி லேயர்ன்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலரை கிளிக் பண்ணிட்டு டிக் பண்ணுறங்க. கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே சூப்பர். இப்போது அந்த ஒயிட் கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துருங்க. ஓகே சூப்பர், ரெண்டு ஒயிட் லேயர், ரெண்டு ஃபோட்டோ லேயர் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போது ஒரு ஃபோட்டோ லேயரை மட்டும் மேலே எடுத்து வந்துடலாம், கரெக்டாக டாப்பில் எடுத்துகிட்டு வந்துடுங்க, கரெக்டாக இந்த மாதிரி. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு ஆரோ மார்க் இருக்கும், குட்டியாக அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ஓஆர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், அதாவது அந்த பர்சன்னு மறைஞ்சிரும். ஸோ பேக்ரவுண்ட் இருக்கிறது உங்களுக்கு ஃப்ரெண்டில் வந்துடும், சுற்றி ஒரு அவுட்லைன் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ மேலே இருக்க மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ், சூப்பர். அகெயின் அந்த குட்டி டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ஓஆர், அகெயின் மெர்ஜ். ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு ஒயிட் பர்சன் அண்ட் ஒரு மாடல் இமேஜ், ஒரு பேக்ரவுண்ட், இந்த மூணு தான் கடைசியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போது லாஸ்ட்டில் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அந்த பேக்ரவுண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் சிம்பிள் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐடி ஆகிடும், அதாவது மறைஞ்சு போயிடும். அதை எடுத்து விட்டிங்கன்னா நார்மலாக வந்துடும். ஸோ அது வந்து மறைய வச்சிடலாம். ஓகே, அதுக்கு மேலே உங்களுக்கு பர்சன் இருப்பார், அந்த பர்சனையும் ஹைட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயர், ஐ மீன் லேயர் ஐக்கன் மேலே மூணு டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறங்க. ஓகே சூப்பர், சேவ் பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு லேயரை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை வந்து எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி வந்துடும், அதாவது பிஃபோர் த ஹைடு, ஹைடு எடுத்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர், இப்போது மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் லேயர் வந்து சேவ் பண்ணிங்களா, அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அதை பெருசாக்கிடலாம், கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகும், அதுவே செட் ஆகிடும். நீங்கள் கரெக்டாக வந்து ஃபுல்லாக செட் பண்ணால் மட்டும் போதும், கரெக்டாக அந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். இப்போது அதை கிளிக் பண்ணிவிட்டு எரேசர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஒரு 32, ஒபாசிட்டி 100, ஹார்ட்னஸை கம்மி பண்ணிடலாம். ஓகே சூப்பர், இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்வெர்ட், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது அந்த பர்சனுக்கு சைட்லலாம் கரெக்டாக இந்த மாதிரி பண்ணுங்கள், கரெக்டாக ஒயிட் கலரில் வரும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வேணும், கரெக்டாக தெரியுதா பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் கலரில். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம், இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர், இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். பிஃபோர் வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் நார்மலாக இருக்கும், ஸோ ஆஃப்டர் வந்து அந்த பேக்ரவுண்டில் இருக்க லைட்டிங் வந்து அந்த பர்சன் மேலே ரியலாக படுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு இமேஜ் பார்க்க உங்களுக்கு ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் பண்ண சொன்னேன், இப்போ புரிஞ்சிருக்கோம் எதுக்கு அதை பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்டு இப்போ ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள், ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த பிஎன்ஜி கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள், இதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே சூப்பர், இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிடலாம். ஓகே, அகெயின் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த பிஎன்ஜி கரெக்டாக ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு கீழே டவுனில் இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணுறங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட், அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு -11, ஓகே 11 போதும், இப்போ டிக் பண்ணிடலாம், இங்கேயும் டிக் பண்ணுறங்க. ஓகே சூப்பர், அகெயின் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள், இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த பிஎன்ஜி கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடலாம்,
ஓகே சூப்பர், இப்போ டிக் பண்ணுறங்க. ஓகே அகெயின் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்க. ஓகே இந்த இமேஜை கரெக்டாக வந்து டாப்பில் இந்த இடத்துல சின்னதாகவே போதும், ரொம்ப பெருசு வேண்டாம், கொஞ்சம் சின்னதாகவே இருக்கட்டும். ஓகே இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர், இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இப்போது பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை மட்டும் ஒரு 15. ஓகே கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு 5. ஓகே சூப்பர், இப்போ எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஒரு 33, ஒப்பாசிட்டி வந்து ஒரு 70, ஹார்ட்னஸை கம்மி பண்ணி ஒரு 51. ஓகே இப்போது இமேஜை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இமேஜுக்கு சைடில் சேம் அதே மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். சைடில் அண்ட் ஃபேஸுக்கு ஒரு சில இடத்துலலாம் பண்ணுங்கள் இந்த மாதிரி. இது வந்து டாஜ் அண்ட் பேர்னு சொல்லுவாங்க, ஸோ இமேஜ் பார்க்க இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும் அதுக்கு தான். ஓகே இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க, இங்கே டிக் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. ஓகே உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே இப்போ அந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோட்டோவில் எந்த விதமான செட்டிங்ஸும் பண்ணாதீங்க, எந்த வித சேஞ்சஸும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட்டு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இந்த ப்ரீசெட்டு லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ மேலே இருக்க மூடாட்ட கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு காப்பி த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டூல்ஸ் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறங்க. ஓகே இப்போது பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களே அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு மேலே இருக்க மூன்றாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். பூம், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். நான் கொடுத்த ப்ரீசெட்டில் இருக்க எல்லா செட்டிங்ஸும் A to Z கரெக்டாக இந்த இமேஜுக்கு வந்து அப்ளை ஆகிடும். இது பிஃபோர் ரொம்ப மொக்கையாக இருந்தது, ஆஃப்டர் வந்து வேறு லெவலாக இருக்குது. நம்ம கடைசியாக வந்து டாஜ் அண்ட் பேர்ன்னு சொல்லிட்டு பண்ணோம்ல, அதாவது ஒரு சில இடம் மட்டும் நம்ம ஃபேஸுக்கு வந்து கலர் கொடுத்தோம்ல, அதை மட்டும் பாருங்களேன். இது பிஃபோர் கரெக்டாக அந்த நெத்திக்கிட்ட கைக்கிட்ட அதேமாதிரி அந்த கன்னத்துக்கிட்ட கண்ணம் சைடில் அந்த இடத்துலாம் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த எஃபெக்டே ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரியலிஸ்டிக்கான மூவி எஃபெக்டில் இருக்கும். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். பேக்ரவுண்டு கலரை பாருங்களேன், இது பிஃபோர் ரொம்ப மொக்கையாக அண்டு பிஃபோர் ஆஃப்டர். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன் பண்ணுறேங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்ருக்கு. அண்டு இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு கிளாக் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா அதை கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. நம்ம சேனலில் எப்பப்போலாம் புது புது வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா ரெண்டு மூணு பேருக்கும் நம்ம சேனலை பற்றி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. லேட்டஸ்ட் அப்டேட்லாம் நான் அங்கே தான் அப்டேட் பண்ணுவேன். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD. டாடா பை பை, சி யூ. நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க, அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்கள் நீங்களாகவே வாங்க, யாரோட அடையாளத்தையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க, உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்கள் பதிவு பண்ணிட்டு போங்க.